மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க நான் வாட்டர் டிவினர் விஜய் பேசுகிறேன் சேலம் மாவட்டம் இருந்து ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு வரவங்க எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி நன்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த போர்வெல் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்க போகிறோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏன்னா முன்ன மாதிரி ஏன் வீடியோ போட முடியலன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து கர்நாடகா ஹைதராபாத் இங்கெல்லாம் போகிறனால தெலுங்கானா ஸோ இங்கே வந்து ஒரு சில காரணங்களுக்காக அதை நம்ம வீடியோவை பதிவிட முடியாது ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட் விஷயமாக பண்ணுறங்கிறனால ஸோ அதனால் நமக்கு வந்து கிடைக்கிற வீடியோஸை வந்து மேக் பண்ணி நம்ம போடுறோம் அதனால தான் வந்து அடிக்கடி இப்போ வீடியோ போட முடியல ஸோ இந்த டைமை வந்து பெங்களூர் ஹைதராபாட்லாம் போனோம் உண்மையில் ரொம்ப நல்லா இருந்தது வித்தியாசமாக வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் புக் பண்ணி போயிருந்தோம் போகும்போது ஸோ அது ஒரு புது அனுபவம் அனுபவமாக இருந்தது ஸோ மக்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் மற்ற ட்ராவலை விட இது இன்னும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு புது விதமான அனுபவங்களுக்கு கொடுக்குது நல்லா ட்ரெயின் போக்குவரத்தை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க சரி ஓகேங்க இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு என்ன பண்ண போகிறோன்னா போர்வெல் வந்து இப்போதைக்கு தேவைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்குது நாளுக்கு நாள் வந்து பத்து வருஷத்துக்கு இருந்த தேவையோ விட இன்றைக்கி ரெண்டு மடங்கு ஆகிப்போச்சு ஸோ அதனால் போர்வெல் வந்து தோல்வியும் வந்து அதுக்கு ஈக்குவலாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி எந்த அளவுக்கு சக்ஸஸ் நடக்குதோ அதே அளவுக்கு தோல்வியும் நடக்குது இப்போ ஒரு இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு தோட்டத்துக்கும் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாவே மினிமம் ஒரு அஞ்சு போர் ஆறு போர் ஏழு போர் பத்து போர் அதுக்கு மேற்பட்ட நிறைய பேர் அதிகப்படியான எண்ணிக்கையில் போர் ஓட்டினவங்களே இருக்கிறாங்க ஸோ அந்த போர் வந்து கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணுற போராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பட் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது இல்லை தோல்வி அடையுது சுத்தமாக தண்ணி வராமல் போகுது ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது மக்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து தீர்வு கொண்டு வரணும் இதுக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாட்டர் டிவினர் குரூப்பு எல்லாருமே வந்து முயற்சி இருக்காங்க நாங்களும் இதை சம்மந்தமாக பேசிகிட்டு தான் இருக்கோம் இதுக்கு என்ன தீர்வாக இருக்கும் பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக இதில் இதெல்லாம் பேசி பண்ணுறங்கிறனால தான் நம்மளால் பெட்டராக பெட்டர் ரிசல்ட் நிறைய இடத்துல நம்மளால் கொடுக்க முடியுது அதுக்கான அங்கீகாரமாக தான் நம்மளை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டுக்கும் வந்து நம்மளை வந்து ரெஃபர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க மற்ற மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு ஏற்படுத்தி தராங்க அது ஒரே ஒரு காரணம் என்னென்னா இதில் இந்த துறையில் வந்து நாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ ஏன் இந்த போர்வெல் வந்து தோல்வி அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இதில் வந்து விவசாயிகளும் சப்போர்ட் பண்ணும் நல்ல வாட்டர் டிவினரும் நமக்கு அமையணும் நல்ல வாட்டர் டிவினர்னால் இல்லை எல்லாருமே நல்ல வாட்டர் டிவினர் தான் ஸோ இதில் ஒரு சில கோட்பாடுகள் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்குது ஸோ இது மூலிமா வந்து மக்களும் சரி நீரோட்டம் பார்க்குறவங்களும் சரி ஒரு சில விழிப்புணர்வு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் அமைக்கும்போது ஒரு சரம் ரெண்டு சரம் மூணு சரம் இல்லை மூணுக்கு மேற்பட்ட சரம் இதெல்லாமே சேர்த்து வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வந்து அமைக்கிறோம் ஸோ ஒரு டிவைனர் இந்த பாயிண்ட் வைக்கும்போது மிஷினில் வச்சாலும் சரி ட்ரெடிஷ்னலாக மெத்தடில் பார்த்து வச்சாலும் சரி இத்தனை லைன் இருக்குது நம்ம தண்ணி வரும்னு எதிர்பார்க்குறோம் ஒரு சில இடத்துல சொல்கிற லைன் எல்லாமே தண்ணி வரும் ஒரு சில இடத்துல அதில் ஒன்று ரெண்டு தண்ணி வரலாம் ஒரு சில இடத்துல ஒரு லைன் மட்டும் தண்ணி வரலாம் பெரும்பாலான இடங்களில் இது எதுவுமே வராமல் எல்லாமே நெகட்டிவாக போயிடுது ஸோ இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா தேவையில்லாமல் நம்ம பூமியில் ஓட்ட அதிகமாக போட 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 அது நம்மளுக்கு தான் ஆபத்து ஸோ இது தடுக்கணும் தண்ணி வர்றதுக்கான சோர்ஸையும் நம்ம வந்து மேம்படுத்தணும் ஸோ இது தான் வந்து நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் இதுக்கான கண்டுபிடிச்ச ஒரு தீர்வு தான் நாம் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் தான் பண்ணுறோம் யாருக்குமே வந்து நம்ம தோல்வி அடைய ஒரு பாயிண்ட் வந்து விடுறதில்ல இதில் தோல்வி அடையுது அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு காரணமாக தான் இருக்கும் ஒன்று போதுமான ஆழத்தை வந்து நாம் எட்ட முடியாமல் தோல்வி அடைஞ்சிருப்போம் இல்லை பார்க்குறவங்கள குறை சொல்ல முடியாது பார்க்குறதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சதில் இதில் இப்போ நம்ம பேட் லக்கு நம்ம பார்த்தது எல்லாமே நெகட்டிவாக போயிருக்கலாம் இல்லை ரொம்ப லக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தது எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்கலாம் ஸோ மக்களும் புரிஞ்சுக்கிறது ஒன்று புரிஞ்சுக்கணும் டிவைனரும் புரிஞ்சுக்கிறது ஒன்று புரிஞ்சுக்கணும் இதில் என்னென்னா ஒருத்தர் நல்லா தான் ஊற்று பார்த்துருப்பாரு அவரை தான் கூட்டிகிட்டு வந்து நம்ம இடத்துக்கும் பாயிண்ட் அமைக்கும் போது நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுது ஸோ மற்ற ரெண்டு இடங்களில் தண்ணி எடுத்துருப்பார் அப்போ வந்து நம்ம இடத்துல சரியாக பார்க்க பார்க்கலங்கிறது வந்து அதுக்கு அர்த்தம் இல்லை நம்ம இடத்துலையும் அவர் அதை விட பெட்டராக தான் பார்த்துருப்பாரு நம்மளோட கஷ்டத்தை சப்போர்ட் பண்ணோம் அவருக்கும் நல்ல பேர் கிடைக்கணும் அவ் உங்களுக்கு தண்ணி வருதோ வரலாம் அவர் பேர் கிடைக்கூடாதுங்கிறது ஒரு கான்செப்ட் இங்கே இருக்குது ஸோ அவர் கரெக்டாக தான் பார்த்துருப்பார் பட் இதில் என்னென்னா நமக்கு கிடைச்ச நாலேஜின் மிஷினோ இல்லை தேங்காவோ குச்சோ இதிலெல்லாம் வந்து நாம் ட்ரெயின் அப் ஆனதெல்லாம் வந்து அந்த ரியாக்ஷன் மட்டும் தான் அப் ஆகிருக்கும் இந்த ரியாக்ஷன் ரியாக்ஷனை தாண்டி இதில் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு இன்னும் யாரும் மேக்ஸிமம் அப் ஆகலை பட் நாம் இதில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம் இல்லை ஒரு சிலவங்களுக்கு நம்ம சொல்லியும் கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து இதை ஃபீல் பண்ணி பண்ணுறாங்க நம்ம எல்லாத்தையும் வந்து முழுமையடைஞ்சதாகவும் சொல்ல முடியாது இல்லையா ஸோ இதில் இந்த ரியாக்ஷன் அடிப்படையில் இது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு கொஞ்சம் தரம் பிரிக்கிற அளவுக்கு நாம் கொஞ்சம் வளர்ந்துருக்குறோம் ஸோ அதனால தான் வந்து நம்ம வைக்கிற பாயிண்ட்டில் வந்து ஓரளவுக்கு வந்து ஜெயிக்க முடியுது பத்து போர் ஃபெயிலியர் ஆன இடத்துல கூட நம்ம போய் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஜெயிக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட வைக்கிற பாயிண்ட்டில் நம்ம வச்ச இடத்துல ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாக பார்த்துக்குறோம் நெகட்டிவாக இல்லாமல் ஸோ இதை தாண்டி வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஜெயிச்சிடலாமா அப்படின்னா அதுக்கும் ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது ஒரு சில இடத்துல இன்னும் ஆழத்தில் போகலாம் நம்மளால் வந்து அதை கணிக்க முடியாது இல்லை அந்த சம்பந்தப்பட்ட விவசாயியோ இல்லை கஸ்டமரோ வந்து அதுக்கு மேலே வந்து எங்களால் ஓட்ட முடியாது அப்படின்றவங்க ஒரு பொருளாதார நெருக்கடியாக கூட இருக்கலாம் இது இதெலாம் பல விஷயங்கள் இருக்குது பட் இதையும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நம்மளுக்கு இது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த டெப்த்து போயிருப்போம் தண்ணி வரல பட் நம்மளுக்கு பாசிட்டிவாக தானே ஒர்க் பண்ணிச்சு நம்மளால் ஏன் தண்ணி எடுக்க முடியல அப்படின்னா ஸ்டில் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் டீப் போகலாம் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரும் வந்து இன்னும் கீழே போகலாங்கிற வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கான சூழ்நிலைகள் வந்து முன்ன பின்ன இருக்கும் இதில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ரேராக தான் இது அமையும் அமையிறவங்க எல்லோரும் இந்த வாய்ப்பு கொடுப்பாங்களா என்னன்னு தெரில அப்படி நமக்கு கொடுத்த எல்லா இடத்துலையும் திரும்ப டீப்பு போய் நம்ம தண்ணி எடுத்துருக்கோம் எடுக்காமல் இல்லவே இல்லை ஸோ அப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து கிட்ட நெருங்கியிருக்கோம் அதே போல் தான் வந்து நம்ம பார்க்குற பாயிண்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் நிறைய விஷயங்களை கஸ்டமருக்கு எடுத்து சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மட்டங்கள் வந்து யாராலையும் எப்பயுமே வந்து நிர்ணயம் பண்ண முடியாது இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஊத்துக்காரங்க வந்து ஒரு ஐநூறுக்குள்ளே மட்டம் வரும் ஏழ்நூறுல தண்ணி வரும் இதெல்லாம் சொல்லும்போது அந்த ஓட்டுறவங்களோட மனநலமாக அதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் அதை தாண்டும் போது வந்து அவங்கள அந்த ஓட்டுறது கூட நோக்கங்கள் வந்து குறைஞ்சி போயிடும் அதனால் நிறைய பேர் இந்த பாயிண்ட்டை வந்து நிறுத்திடுறாங்க இவ்வளோ தான் வந்து மிஷின் சொல்லிச்சு எதுக்கு கீழே வந்து மிஷின் சொல்லலை இல்லை ஊத்துக்காரர் இவ்வளோ தான் சொன்னார் அதனால் எங்களால் வந்து இதுக்கு மேலே வந்து பண்ண முடியல அப்படின்ற மைண்ட்செட் இருக்காங்க ஸோ இந்த தரம் பிரித்து கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம் இதை தாண்டி அந்த மட்டங்களை நிர்ணயம் பண்ணுறதுக்கு இன்னும் யாராலையுமே முடியல அது சம்டைம்ஸ் என்னென்னா போர் ஓட்டை தான் இதை வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ண முடியும் ஸோ so, அதனால் ஊற்று பார்த்தவங்களோட சப்போர்ட்டும் கூட வச்சுக்கோங்க நல்ல டிவினரை கூப்பிடுங்க முன்னத்தை விட இன்றைக்கி வந்து பூமியோட வந்து நீரோட தேவை வந்து அதிகமாயிட்டிருக்கு அதேமாரி பல ஓட்டைகள் ஆல்ரெடி போட்டுட்டோம் இந்த ஓட்டையிலேருந்து மேலே இருந்து நிறைய நம்ம கிடைச்ச லேயர் எல்லாத்துலேயும் தண்ணி உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னையோட ஆழத்தை நோக்கி போடும்போது மட்டும்தான் இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது ஸோ அதுக்காக வந்து மேலெலாம் தண்ணி கிடைக்காது நம்ம பாயிண்ட் வச்சாங்கிறது அர்த்தமில்லை ஒரு சில ட்ரை ஏரியாவில் நீங்கள் கொஞ்சம் டீப்பராக போய் தண்ணி எடுக்கிறது தான் உகந்ததாக இருக்கும் ஸோ நம்ம அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஓட்டும் போதும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறையா வழிகளை வந்து கடைபிடிச்சி எப்படி இப்படிலாம் போனால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கையாளணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களோட ஆதரவுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி ஸோ மேலும் பல சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த நேரம் வேணாலும் என்னுடைய நான் இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பாயிண்ட் ஓட்ட போகிறதா இருந்தாலும் அந்த அது வந்து எப்படி இருக்குது என்னங்கிறது நம்மக்கிட்ட நம்ம கேளுங்கள் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்